அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமை நிறைய அன்பர்கள் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்க அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? என் பேர் லக்ஷ்மி. நீங்கள் எங்கேருந்து வருவீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து. சரிங்கம்மா. எவ்வளோ ஆண்டுகாலமாக நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்கம்மா? நான் இப்போ ஒன் இயராக வந்துட்டுருக்கேன். ஒன் இயராக வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தி வச்சாங்கம்மா? இந்த தேவசேனான்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க இங்கே 10-15 வருஷமாக வந்துட்டுருக்காங்க. அவங்க எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு. சரிங்கம்மா. இந்த ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கம்மா ஆரம்பத்தில்? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. சரிங்கம்மா. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கம்மா? எனக்கும் அதுதான் தோணுது. இங்கே வந்ததுக்கப்புறம் மன நிம்மதி கிடைக்குது மெயினாக, அதனால் நிம்மதியாக இருக்கும். சரிங்கம்மா. இங்கே வரத்துக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சிருப்பீங்க, ஆனால் அங்கே இல்லாத மாற்றம் இங்கே உங்களுக்கு எதுனா தெரியுதுங்களா? கண்டிப்பாக தெரியுது. என்ன மாற்றம் தெரியுதுங்கம்மா? அதுதான் மன நிம்மதியாக இருக்கும், நல்லா ஜாப்லாம் நல்லா இதாகிட்ருக்கு, ஃபேமிலியில் நல்லா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. சரிங்கம்மா. மற்ற இடங்களுக்கும் இந்த இடத்துல வந்து சித்தர்களோட போட்டி தொகுப்பை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கம்மா. அதாவது உருவ வழிபாடு இல்லாமல் ஜோதி ஏற்றி அவங்க ஜோதி முன்னாடி சித்தர்கள் நாமத்தை சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கம்மா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? அது உண்மைதான். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்குது, கூட எல்லாரு கூடயும் அது இங்கே நிறைய பலதரப்பட்ட மக்களை பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதுக்காக சரிங்கம்மா. அந்த சித்தர்கள் போட்டு தொகுப்பாக நீங்கள் எப்போவெல்லாம் சொல்லுவீங்கம்மா? நான் மார்னிங் ஈவினிங் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அது ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன். சரிங்கம்மா. ஐயா வந்து அன்னதானம் பண்ணுறதையும் சைவத்தை மேற்கொள்கிறதையும் ரொம்ப முக்கியமாக எல்லா ஸ்பீச்லையும் சொல்லியிருப்பாங்கம்மா. நீங்கள் அதை எப்படி கடைப்பிடிச்சிட்டு வரீங்க? நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். இப்போ தான் இனி கொஞ்ச நாளில் நானும் அதே அளவு மாதிரி மாறிடுவேன். சரிங்கம்மா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்ல வரும்னா சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லா மக்களுமே வந்து இங்கே வந்திருந்தாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ரொம்ப நன்றி.